எல்லாருக்கும் வணக்கம். எப்படி மேடைக்கு வந்துட்டு அடுத்தது நான் தான் பேசணும். இதுக்கப்புறம் தலைவர் தான் இருக்காரு, அவங்க ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் முடிச்சுட்டு தலைவர் பேசுவார். பட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்தது. எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வந்து நான் கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். கௌதம் மேனன் கூட நடிச்சதில்லை, கௌதம் மேனனா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன். நிஜமா வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது நாங்க முதல்ல கதை சொல்லும் போதே ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கதை ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை எப்ப பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தெரியாம இருந்தது. பட் ஆனா வந்து கரெக்டா அமைஞ்சு நடந்துருச்சு. முதல்ல வேற எந்த டைரக்டரா பிளே பண்ணலாம்லாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து கௌதம் மேனன் சாரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி, இன்னும் அவருக்கு தெரியாது நான் வந்து கௌதம் மேனன் தான் நடிச்சிருக்கேன் சொல்லி ட்ரெயிலர் வந்த அப்புறம் தான் அவருக்கே தெரியும். அதுக்கு குரல் கொடுத்தது திருவாளர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட். விஜய் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து அவ்வளோ வாய்ஸஸ் பண்ணுவாங்க, அவர் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அவரு வந்து எனக்கு அவர் தான் வந்து கௌதம் மேனனா வாய்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவர்கிட்ட பேசிங்கன்னா அப்படியே கூட பேசுவார் அவர் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் நான். ஒன்று வந்து ஒரு பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே வந்துருச்சுல்ல. ஸோ ஒரு ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான், ஒன்று சயின்டிஸ்ட் ஒன்று கௌதம் மேனன் சார். ஸோ ரெண்டுமே வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து படத்தில் ஆல்ரெடி விஜய் சாரை டைரக்ட் பண்ணிட்ட மாதிரி வரும் சீனு. எனக்கு கௌதம் மேனன் சார் வந்து யோகான் பண்ணிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வரும். அந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு விஜய் சாரோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லக்கி சாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் வந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கல. எனக்கு ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. ரொம்ப உள்ளே வந்து உங்க கூட வந்து பேசிட்டு உங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிவைனாக தான் இருந்தது. அது ஒரு அவன் வந்து அப்படியே ஒரு பைக்கர் டான் ஆகிட்டான். அந்த மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப 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 நல்ல ஃபீல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் என்னையும் காசு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நான் நடித்தது வெறும் ஜிவியோட தான் வந்து எனக்கு வெறும் காம்பினேஷன்ஸ் படத்தில் ஃபுல்லாகவே நான் நடித்த எல்லா நாட்களுமே வந்து ஜிவியோட தான். இது ஜிவியோட வந்து நான் எனக்கு தெரியும் நிறைய முன்னாடி நிறைய பழகியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஷூட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிச்சது ஜிவி பற்றி. ஹவு சிம்பிள் இஸ் அண்ட் ஹவு டவுன் டு எர்த் இஸ். நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு வெரி குட் ஹார்ட்டட் பர்சன்னா ஐ திங்க் ஜிவி. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ஜிவிக்கு. அதாவது இப்படி சொல்ற மாதிரி எப்பவுமே ஜாலியாகவே இருப்பாரு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாரு. அவர் யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து பயங்கரமா அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவாரு. பயங்கரமான அஸ்ட்ராலஜி விஷயங்கள்லாம் வந்து ஜிவி சொல்லுவாரு. எனக்கே வந்து சொன்னாரு இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னாரு. கரெக்டா அதே மாதிரி வந்து தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட் லவ் அண்ட் யூனோ அது திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் யூ கால்ட் அண்ட் விஷ்ட் அண்ட் லவ் யூ ஃபார் தட். எவ்வளோ டேலண்டட்னா வந்து ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஜிவி. அவங்க பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா எப்பவுமே என் கூட இந்த வர சீன்ஸ் மேக்ஸிமம் வந்து அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு மொமெண்ட்ல தான் என்கிட்ட எனக்குள்ள சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து அவர் எப்பவுமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கணும். அது வந்து அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ரெண்டு டைம் லைன்லையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து இட்ஸ் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா வந்து அதை ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வாதி படத்துக்கு சாங் கம்போஸ் ஐ மீன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஃபோனில் வந்து இல்லை இந்த இடத்துல இந்த பாடி பாட சொல்லு, இந்த இடத்துல இப்படி பாட சொல்லு சொல்லிட்டு அங்கே வந்து வாதி படத்துடைய சாங் ரெக்கார்டிங்கை வந்து அடியே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேயிருந்து ஏன்னா லைவ் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் மல்டி டாஸ்கிங் அட் த பீக் லெவல் தான் வந்து ஐ திங்க் ஜிவி தான். அதுலேயும் பாட்லேயும் விட்டு கொடுக்குறாரு, படத்துலேயும் விட்டு கொடுக்குறாரு. இங்கே வந்து கரெக்டாக இருக்கு, நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஜிவி. அண்ட் மென்மேலும் மினிமேல் நீங்கள் வந்து நீங்கள் கௌதம் சார் தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, அடுத்தது நம்ம நிறைய காம்பினேஷன் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் கோகுல் கேமராமேன்,
அவர் பயங்கரமான ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர் அண்ட் அமேசிங் விஷுவல்ஸ் எல்லாமே. நான் இன்னும் ஆக்சுவலி படம் பார்க்கல, பட் ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஐ திங்க் தி ஒர்க் ஸோ வெல் டுகெதர் டைரக்டரும் கேமராமேனும். அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் த ஹோல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அதான் நான் பேசியிருந்தேன் இப்போ கௌரிகிட்ட கூட கேட்டிருந்தேன். அந்த பிரகிருதி வரல, தேர் வாஸ் திஸ் அதர் கேர்ள் அசிஸ்டன்ட் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். ஸோ த ஹோல் டீம் வாஸ் ஸோ வைப்ரண்ட், ரொம்ப செம்ம டீமு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், விரைவில் எல்லாம் படம் பண்ணேன் என்னுடைய விஷஸ் உங்களுக்கும். ஸோ அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ, நன்றிகள். அடுத்ததாக திரும்ப இவனே பேசுவோம். தேங்க்யூ சார். சார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஏன் உங்களோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, விபி சாரோட எல்லா அசிஸ்டண்ட்டும் படம் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு ரெண்டு நாள் ஒரு வேலை பார்த்தாலும் படம் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் லூப் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நெரேட்டிவ்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து பாப்புலர் ஹீரோஸ் வச்சு வரணும் சார். நன்றி.